வெல்கம் பேக் டு கியூஸ் கோட். இன்னைக்கு நம்ம ஜெயிலர் படத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் தருமபுரியில் டிஎன்சி தேட்டர் ரொம்ப ஃபேமஸான தேட்டர். ஸோ அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு கீழே பைக் பார்க் பண்ணிட்டு அப்படி மேலே டிக்கெட் வாங்க கிளம்பிட்டேன். டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே போனோம்னா டிக்கெட் ரிசர்வில் இருந்தது, ஒன்று ரெண்டு டிக்கெட் தான் இருந்தது. அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு மேலே போயிட்டு பார்த்தேன். நம்பர்களே மேலே போயிட்டு பார்த்தா அட்மாஸ்பியரில் வேறு லெவல் இருந்தது. கீழே ஒர்க் ப்ராசஸ்ஸு, ஸோ ஸ்க்ரீன்லாம் மேலே தான் இருக்குது, கீழே எதுவுமே கிடையாது. நிறைய ஒன்றும் கட்டிகிட்டே இருக்கிறாங்க. பட் ஆனால் அட்மாஸ்பியர் சொல்லவே தேவையில்ல, வேறு லெவல் இருக்குது. போனவங்களுக்கு தெரியும் நம்ம தருமபுரியில் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இப்போ டாப் மோஸ்ட்டில் ஃபேமஸில் இருக்கிற தேட்டர் தான். எல்லாமே டெக்னாலஜி வைஸு ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது. ஸோ என்னென்ன படம் வச்சுருக்கான்னு சொல்லி கட்டுரையில் வச்சுருக்காங்க அடுத்தடுத்து அப்கமிங் மூவிஸ்க்கு. அதை முடிச்சுட்டு இங்கே லைனில் வந்து ஃபஸ்ட் ஸ்க்ரீனில் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இங்கே ரெண்டு ஃபோர்த் ஸ்க்ரீன் இருக்குது, ரெண்டு ஸ்க்ரீன் வந்து ஜெயிலுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. ஸோ நான் ரெண்டாவது ஸ்க்ரீன் பண்ணேன். இதுக்கு ஒன்றும் ஹாஃப் அன் அவர் டைம் இருக்குது, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு இதே ஒரு விளாக கொடுத்தலன்னு சொல்லிட்டு வீடுக்கான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு நம்பர்கள் நிறைய எல்லாம் வந்து ஃபேன்ஸை பார்த்து அதை எடுத்துருந்தாங்க ஃபோட்டோ. அது வந்து உள்ளே பார்க்குற தேட்டர் வேறு ஒரு லெவல் அட்மாஸ்பியர். இது முக்கியமாக வந்து உங்களுக்கு படத்தோட ரிவ்யூ வந்து தேட்டரோட ரிவ்யூ மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கிளம்பி வந்துட்டு நண்பர்களே டிக்கெட் போய் வாங்கியாச்சு. ஸோ 220 ரூபா தான் ஏசி, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. உள்ளார எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்தது. நான் அட்மாஸ்பியர் எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். உள்ளார அதுவும் டாய்லெட் பர்டிகுலராக வேறு லெவல் இருந்தது. அண்ட் வந்து லைனில் நம்ம ஸ்கின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன். அடுத்து செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பி போய்ட்டு நண்பர்களே போகும்போது என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா படிக்கடி எல்லாமே வந்து வேறு லெவல் பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கேட்டு உள்ளார பார்த்துக்கணும், வெளியே பார்த்துக்கணும். நம்ம சிட்டி சைடில் எப்படி இருக்குமோ அந்த லெவல் கொடுத்துருந்தாங்க. ஒரு மாநகராட்சியில் எந்த அளவுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குமோ அந்த மாதிரி அட்மாஸ்பியர் பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. போன உடனே என்ட்ரன்ஸ் பண்ணிட்டு பயங்கரமாக பார்த்துருந்தேன் நண்பர்களே. அந்த தேட்டரோட லுக் அப்பியரன்ஸ் எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருந்தது. அப்படி ஃப்ரண்ட் சைடில் ஒரு முகத்தை காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்து காமிச்சிருந்தேன். மேலே டாப் கார்னர் சீட் தான் கிடச்சிருந்தது, வேறு எதுவும் கிடைக்கல. ஸோ அதை வாங்கி முடிச்சுட்டு அப்படி தலைவருடைய என்ட்ரியை பாருங்க. ரசிகர்கள் எல்லோரும் வேறு லெவலில் அலப்பரம் பண்ணிட்டாங்க இந்த என்ட்ரன்ஸ்க்கு. அடுத்தது இன்டர்வல்லேருந்து இன்டர்வலுக்கு போயிட்டு நானும் இங்கே இருக்கிற பாப்கார்ன் அண்டு டோனட் இதெல்லாம் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். நண்பர்களே அங்கே போயிட்டு வாங்கிட்டு வந்து கம்மி ப்ரைஸ் தான். நம்ம எல்லாரோட ஃபேவரட் சாங் அப்படியே வந்துச்சு, அதையும் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். நீங்கள் பாருங்க நண்பர்களே. இந்த மாதிரியான பிளாக் காமெடிஸ் எல்லாமே நிறைய இருக்குது இந்த மூவியில். நான் நிறைய என்ஜாய் பண்ணேன். பிளாக் காமெடிஸ்னு சொல்ல முடியாது, காமெடிஸ் என்டர்டெயின் பண்ணுறது தான் ஒரு மூவியோட வேலையை. அது ஃபுல்ஃபில்லாக பண்ணிச்சு கதையிலும் சரி எல்லாத்துலையும் சரி. ஸோ இந்த வீடியோ நான் சும்மா ஒரு ரொக்கக்காக பேசுகிறதுக்காக வச்சிருந்தேன் நண்பர்களே. நீங்கள் கண்டிப்பாக இதை நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இதை நான் இங்கேயே சொல்லியிருக்கிறது. தேட்டருக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் லவ் சேஸ் பயன்படுத்து.